தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருப்பூர் பல்லடத்தில் தனியார் டிவி செய்தியாளர் நேசப்பிரபுவை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டினர். இந்த சம்பவத்துக்கு மத்திய அமைச்சர் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நம்மளுடைய பல்லடத்தை சார்ந்த நியூஸ் செவனுடைய செய்தியாளர் கடுமையாக சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய நிலைமை இன்னும் அவர் கவலைக்குரியதாக இருக்கிறதாக செய்திகள் வருகிறது. தமிழ்நாடு காவல்துறை அவர் வந்து போலீஸ்கிட்ட ஹெல்ப்பு உதவி கேட்டும் கூட அந்த உதவி அவருக்கு கிடைக்காத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு இருக்கிறது என்பதை இதை நமக்கு எடுத்துரு. காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதை விட்டுவிட்டு எங்கே கோயிலில் பூஜை நடக்குது, எங்கே ராமர் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் நடக்குது, அதை தடுத்து நிறுத்துவது அல்லது நேரலையை தடுத்து நிறுத்துவது, இதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் ஒழிய அவர்கள் முறையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவது இல்லை. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எந்த ஊரில் பார்த்தாலும் கஞ்சா, அது பள்ளி குழந்தைகள் முதல் கொண்டு கஞ்சா புரையோடி பொருட்படுகிறது. சென்னையில் ரவுடிகளினுடைய அட்டூழியம், அதுபோல் இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஒரு செய்தியாளர் காவல்துறை அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு அவரிடத்துல உதவி கேட்டும் கூட அவருக்கு உதவி கிடைக்காத சூழ்நிலையில் அவர் இன்று கடுமையாக தாக்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மிகவும் வேதனைக்குரிய சம்பவம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும். அவர்கள் கைது செய்வது மட்டுமில்லாமல் அவருடைய குடும்பத்திற்கு தேவையான நஷ்டீட்டையும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் அவர்களுக்கு அந்த மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சகோதரர் நல்ல குணமடைய நான் எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இது செய்தியாளர்கள் அவர் ஒரு நேர்மையான செய்தி என்பது ஜனநாயகத்தில் பத்திரிகையாளர்களும் நான்காவது தூண்கள், ஜனநாயகத்தை காப்பவர்கள். இன்றைக்கு ஜனநாயகத்தை நாம் நாளைக்கு குடியரசு தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிற பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது. தமிழக அரசாங்கம் இனியானது விழித்து கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் குறியாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எங்கே கொடியாத்துறான், பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எங்கே எல்இடி வைக்கிறான், இதுபோல் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் முறையாக சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் குறிப்பாக குடிமக்களை பாதுகாக்கும் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.